பேசுங்க. உங்கள் சிறப்புகளை பற்றி சொல்லுங்க. இந்த ஐஸ்கிரீம் சிறப்புகளை? சேமியா இருக்கு, மேங்காய் இருக்கு, பால் இருக்கு, கப்பு இருக்கு, முருங்கை இருக்கு, சாக்கப்பார் இருக்கு. என்ன வேணும்? நிறைய குழந்தைங்க சாப்பிடுவாங்களா முன்னாடி? முன்னாடி வந்துட்டு எப்போ உங்க எந்த வயசு, எத்தனை வருஷமா அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? 76 பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு? நமக்கு 70 இப்போ 20 25 வருஷமா பண்றீங்களா? அது சரி சரி சரி, இதே தொழில் தான் ஆரம்ப காலத்துல இருந்து. முதல்ல எத்தனை நாள் பண்ணுவீங்க அந்த பிசினஸ்? முதல்ல எல்லாம் டெய்லி பண்ணுவீங்க? ஓகே, என்ன ரைட் ரைட். 3 மாசம் மட்டும், 4 மாசம் மழை காலத்துக்கு. எந்தெந்த மாசங்க? வைகாசியில இருந்தா? எந்தெந்த மாசம் திருப்பி சொல்லுங்க? இப்போ வைகாசியா? ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி. ஓ ரைட் ரைட், இந்த மாசங்கள் சீசன் மாசங்கள் இதெல்லாம். உங்கள்கிட்ட எந்த எந்த ஐஸ்கிரீம் குழந்தைங்க அதிகமாக வாங்கி சாப்பிடுவாங்க? எல்லாத்தையும். சேமியா ஐஸ்லாம் வந்து? சேமியா, மேங்காய், பால், குளித்து. இது இது வந்து எந்த அதிகமாக கெமிக்கல் இல்லாத நல்ல ஐஸ். இதெல்லாம் நேரடி ஆரோக்கியம் தரக்கூடியது. எந்த எந்த கெடுதலும் இல்லாதது. எது வேணால் சாப்பிடலாம். ஆனால் ஏன் மறந்தாங்க இது மக்கள் இப்போ? மறக்க காசு வேணும்ல அதனால. ஆனால் 50-100 வாங்குறாங்க, அருமையாக 10 கிடைக்கிறத விட்டுறாங்க. தூத்துக்குடி ஞானம். ஓகே ஓகே, நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம் சொல்லுங்க. நன்றி சொல்லிருங்க. ஓகே ஓகே.